நான் கூட நீ பயந்து வரமாட்டியோ நினைச்சேன். பயமா? உனக்கு வேண்டி தாண்டா அரை மணி நேரமா வெயிட்டிங்க. அப்படி என்ன புடுங்கிருவ? அட்ரா மச்சான், ஏதோ வெயிட் பண்ற கிளிக்கிறேன்னு சொன்ன செல்லகுட்டி, தூங்குறியா என்னடா பண்ற? போலீஸ்டா போலீஸ்டா வா போயிடலாம், இந்த வாடி பொழைச்சி போடு. நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அண்ணே, இது உங்க பையன் தானா? ஆமா, என்னாச்சு? உங்க பையனும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு சேர்ந்து அங்க அடி வச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் போலீஸ் வந்து அடிச்சு அந்த பையன் மாற இவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போய் மறந்து வச்சுட்டு கூட்டிட்டு வரேன், பாத்துடுங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். இப்படி மானத்தை வாங்க எனக்கு நல்ல பிள்ளையா வளரணும் நினைச்சது தப்படா? சொல்லுடா, சொல்லுடா, போதும்டா. நீ எனக்கு பண்ணது உன் அப்ப செத்துட்டானுங்க. அப்பா சுவை நண்பர்கள் இன்டோர் அவுட்டோர் கேட்டரிங் சர்வீஸ். ஆ, அப்ப இதான். வணக்கம். வணக்கம் தம்பி. நம்ம சுரேஷ் அண்ணன் சொல்லி விட்டாங்க வேலை விஷயமா அக்கௌண்ட் அண்ணதோ தேவைப்படுதுன்னு. அதான். உங்க பேர் என்ன? கண்ணன். என்ன படிச்சிருக்க? பிகாம்னா. அப்படியா, கம்ப்ளீட் தானே? சரி சரி, நாளில இருந்து ஜாயின் பண்ணிக்கப்பா. ஆ சரி அண்ணா. தம்பி ஒரு நிமிஷம், என் பையன் வந்து பிளஸ் டூ படிக்கிறான். ஆ சரி. இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஆ, அவருக்கு ஸ்டடீஸில் ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம்ண்ணா. ஆனால் வீடு எங்கே இருக்கு? வீடும் நிறுவனம் எல்லாமே ஒன்று தான், பக்கத்தில் தான் ரூம் இருக்கு, எல்லாமே இங்கே தான். சரிப்பா. சரிண்ணா, தேங்க்யூண்ணா, நான் வரேண்ணா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரும். தமிழ் தமிழ் எப்போ தோன்றியிருக்குன்னு நீ நினைக்கிற? இந்த உலகம் எப்போ தோன்றுச்சோ அப்போவே தமிழ் தோன்றியிருக்கோண்ணா. சூப்பர், குட். எப்படிடா? நல்லா பண்ணேங்க அண்ணா, ஆனால் ரிசல்ட்டை நினச்சாதான் பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. ஏன் எதுக்கு பயப்படுற? தெரில, அப்போ அவரோட திட்டுவாரோ அப்படின்னு தான். பயம் காட்டுறோம், பயம் காட்டிகிட்டே தான் இருப்பான். டென்த் படிக்கும் என்ன சொல்லியிருப்பானுங்க, தம்பி நல்லா படிக்கணும், அப்போ தான் டுவெல்த்தில் நல்ல கோர்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருப்பானுங்க. சரியா, டுவெல்த்துலேயும் இதுதான் சொல்லுவானுங்க, நீ காலேஜ் போனாலும் இதுதான் சொல்ல போகிறானுங்க. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ எப்பவும் இருக்கிற மாதிரி ஜாலியாக இரு. ஆமாண்ணா, டென்த்லேயும் அதே தான் சொன்னாங்க, டுவெல்த்துலேயும் அதே தான் சொன்னாங்க. அப்படி தான் சொல்லுவானுங்க இவனுங்க. எப்படி அண்ணா எப்போவுமே இவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு அடுத்தவங்களை சிரிக்க வச்சுட்டே இருக்க? இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? அடுத்தவனை சிரிக்க வைக்கிறது. அது ஏதோ நான் உருப்படியாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஹாப்பி
ஆனா எனக்கு ரெண்டு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இனிமே நான் உன்னை கண்ணான்னு கூப்பிடுவேன். ஓகே, அண்ணான்னு கூப்பிட மாட்டேன். கண்ணா நல்லா தானே இருக்கு. செகண்ட் ஒன் வந்து அங்க பாரு, ஒரு ஓட்ட டிவி இருக்கு, நான் ஒழுங்கா படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கேபிள புடுங்கி விட்டுட்டாரு. அட்லீஸ்ட் ஒரு மொபைல் ஆச்சு வாங்கி தரலாம்ல, அதுவும் பண்ண மாட்டாரு. அதனால இந்த லீவ் ஃபுல்லா நீ என் கூட கிரிக்கெட் விளையாட வர. ஓகேவா? என்ன அது கிரிக்கெட்டா? ஆளை விடு சாமி. ஆனா சத்தியமா போர் அடிக்குது கண்ணா, போர் அடிக்குது கண்ணா, போர் அடிக்குது கண்ணா, சீரியஸா ரொம்ப போர் அடிக்குது கண்ணா. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்ற? அப்பாட்ட பர்மிஷன் வாங்கி கிரிக்கெட் விளையாடலாமா? அப்பாட்ட பர்மிஷன் வாங்கி கிரிக்கெட்டா? முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ், சீரியஸா ரொம்ப போர் அடிக்குது கண்ணா, ப்ளீஸ் கண்ணா, பர்மிஷன் கேளு கண்ணா. சரி சரி, கேக்குறேன். கேப்பியா? அப்ப நான் ரெடி ஆயிட்டு வரேன். ஓகேவா? சாவு. என்னப்பா கிரிக்கெட் விளாடலாமா? மூணு பேர் வச்சு கிரிக்கெட்டா? ஓ, மூணு பேர் தான் பிரச்சனையா? இது சும்மா ட்ரெய்லர் தாமா, மெயின் பிக்சர் இனிமே தான் பார்க்க போறீங்க. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இந்தா கிஃப்ட், இது உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, என்ன தெரியுமா? இதை எழுதவும் செய்யலாம், கேமராவும் யூஸ் பண்ணலாம். என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், வச்சுக்கோ. தேங்க்ஸ் கண்ணா. சரி ஓகேவா, வரேன். என்னோடய ஸ்கூல் லைஃப் எல்லாரையும் போல எனக்கும் மறக்க முடியாத நாட்களாக தான் இருந்துச்சு. அடுத்து என் காலேஜ் லைஃப், என் லைஃபே மாறின மூமெண்ட். மச்சி பைக்கி கொடு. எப்ப பாரு பைக்கு பைக்குன்னு. ஆமாடா அப்படிதான். பாய் மச்சான். சுஜித்தோட ஃப்ரெண்டு, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான், புல்லட்லாம் வச்சிருக்கான், கறந்துட்டுறோம். வா விளாடலாம், வா வந்து உட்காரு. எங்க இப்பதானே வந்த? ஆடிட்டு போ. பைக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு கார் வாங்கிடலாம்.
டேய் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? ஒண்ணுமே இல்ல. என்னாச்சுடா? ஒண்ணுமே ஆகல. டேய் எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? உன்னை சிரிக்க வைக்கணும்னு அப்படி பண்ண. சரி சொல்லு என்னாச்சு, என்னாச்சு சொல்லு. டேய் உன்கிட்ட தான் கேட்குறேன், என்னாச்சு சொல்லு, சொல்லுடா. அன்னைக்கு ஒரு நாள் என் அப்பா உங்ககிட்ட அட்வைஸ் பண்ண சொன்னார்ல. ஆமா. என்ன கண்ணா ஆச்சு? காலைல அப்பா என்னை கூப்பிட்டு பேசினாரு, நீ என்ன காலேஜுக்கும் ஒழுங்காக போக மாட்டே, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றிட்டு இருக்க, உங்கள் அப்பா சொன்னவொன்னு கேட்க மாட்டியா? கண்ணா அவருக்கு தான் வயசாச்சு, உனக்குமா? உன் வயசெல்லாம் தாண்டி தான் நாங்களும் வந்தோம். சரி ஒரு ஃபோன் வருது, நான் வரேன். சரி. ஹலோ, யாரு? என்னடா நாலு பேரு கூட இருந்ததும் பெரிய பிடிங்க மாதிரி பண்ற? நான் வீட்டில் இருக்கேன். முடிஞ்சா நாளைக்கு ஒத்தைக்கு ஒத்தைக்கு கிரவுண்ட்ல வாடா, பாப்போம். சரிடா வர்றேன். கடைசியில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் என் தலையிலே அடிச்சிட்டாங்கண்ணா. கார்த்தி ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எல்லா விஷயத்திலையும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில், நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான், நீ தான் பார்த்து நடந்துக்கணும். சரி அப்பா பேசுவாரா? அப்பா அதான் அந்த மனுஷன் அவ்வளோ ஃபீல் பண்ணாரா? எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன். அந்த மனுஷன் என்ன தம்பின்னு தான் கூப்பிட்றாரு, ஆனால் அவர் என்ன பையனாக தான் பார்க்குறாரு. சரியா, ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ஒழுங்காக தான் இருந்தேன், எப்போ இந்த காலேஜ் போனியோ அப்போ தான் இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆச்சு. கார்த்தி ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா கேட்டுக்கோ. ஒன்று உனக்கு பிரயோஜனமாவாள், இல்லை அடுத்தவனுக்கு பிரயோஜனமாவாள். சரியா? சரி உடம்ப பார்த்துக்கோ. நான் அவ்வளோ சோகத்தில் இருந்த போதும் என்னை சிரிக்க வச்சது ஒரு மீம் தான். அப்போ தான் எனக்குள்ளேயே ஒரு சேஞ்ச் உணர்ந்தேன். அது business mathematics is a mathematics used by commercial enterprises to record and manage business operations. Commercial organizations use mathematics in accounting, inventory management, marketing, sales forecasting and finalizes analysis. Mathematical typical is used in commerce, includes elementary arithmetic, elementary algebra, statistics, probability. Business management can be done more effectively in some cases by use of more advanced mathematics such as calculus, matrix, algebra and linear programming. Define accounts to be through assist. காலேஜில் ரொம்ப அட்டனன்ஸ் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சுப்பா, இனிமேல் காலேஜுக்கு ஒழுங்காக போவேன், பஸ்ஸுக்கு மட்டும் காசு கொடுங்கப்பா. முதலாளி ஒன்று பண்ணு, போயிட்டு. சரி சரி சரி, போயிட்டு. என்னடா இங்க பாரு, என்னோட இன்ஸ்டாகிராம்ல 100 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. எனக்கு வேலை இருக்கு. ஏ கண்ணா கண்ணா கண்ணா, 100 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சுன்னு தான் பேர், தப்பு தப்பா கமெண்ட் பண்ணி கொள்றானுங்க. 100 ஃபாலோவர்ஸ்ல ரெண்டு பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணியிருப்பான், அதுக்காக இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா? சரி எனக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன். என்னடா தளபதி பர்த்டே அதுமா இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? தளபதி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நல்லா கேளு. உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க, கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்ட் ஆகிடும். இது என் வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு, அதனால நான் சொல்கிறேன். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நண்பா. சரி உங்கள் அப்பா கால் பண்ணுறாரு, நான் கிளம்புறேன். சரியா கண்ணா, பாய். கண்ணா
உண்மையிலே இப்போ அவனுடைய நடத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அண்ணா இதே 100 தடவை சொன்னாச்சுன்னா நீங்க கண்ணா தூங்காதடா. நான் சொல்றத கேளு. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒழுங்கா காலேஜ் போக மாட்டான், இப்போ ஒழுங்கா காலேஜ் போறான், நல்லா படிக்கிறான். அவனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி அண்ணா, இப்பதான் கண்ணா பழைய காலத்துக்கு திருப்பி கிடைச்ச மாதிரி தோணுது. ஒரு அப்பாவா தான் ரொம்ப சந்தோஷம். எதுக்குண்ணா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கார்த்தி தானா? கண்ணா ஆ கணக்கு சரியா இருக்கா பாரு. ஆ ஏண்டா அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து ஏற? சரி பிளட் குரூப் என்ன? ஏன் உண்மையாவே குடிக்க போறியா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, பிளட் குடுப்பியா? ஜூஸ் வாங்கி தருவியா? கண்டிப்பா வாங்கி தரேன். போலாமா? போலாம். நில்லு, யாருக்கு? அவனுக்கும் எனக்கும் தான் சண்டை நடந்துச்சு, இப்போ திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கண்டிப்பாக பிளட் கொடுத்தே ஆகணும். அதான் ஆல்ரெடி பிரச்சனை ஆச்சுல்ல, அப்புறம் என்ன திரும்ப போய் ஹெல்ப் மண்ணு பண்ணிட்டு? என்னதான் இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டு கண்ணா. நான் செஞ்சானதை பற்றி நீயும் அப்பாவும் சந்தோஷப்பட்டீங்கல்ல, அதே மாதிரி தானே அவனும் சேஞ்ச் ஆகணும்னு எனக்கு ஆசை இருக்கும். சரி ஓகேவா, போவோம். கண்ணா இவன் தான் என் தலையில் அடித்தது. யார் இவனா? சரி சரி. சில பேருக்கு சொன்னால் புரியும், சில பேருக்கு பட்டாதான் புரியும். எனக்கு பட்டுருச்சு, புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த சின்ன குழந்தைங்க மாதிரி பின்னாடி இருந்து ஒளிஞ்சடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாகவே மோது வரட்டா. தம்பி ரொம்ப சந்தோஷம், நீ கொடுத்த அடியோட திருந்திட்டான். ஓகே பேப்பர் நாங்களும் ரீட் பண்ணுவோம். என்ன கண்ணா பையன் பேப்பர் படிக்கிறான்? மீம் கிரியேட்டர்ல சமூக பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். அது மீம்ஸ் கிரியேட்டர்னா இந்த வேலையில் பசங்க வடிவில் வச்சு மீம்ஸ் போடுவாங்க. அதா என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டீங்க?
வடிவேல் போட்டோ வச்சு சிரிக்க வைக்கவும் தெரியும், அதே வடிவேல் போட்டோ வச்சு சிந்திக்க வைக்கவும் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா மக்களால் நான், மக்களுக்காகவே நான். டேய் முதல்ல வீட்டை பற்றி பாரு, அப்புறம் நாட்டை பற்றி பார்க்கலாம். கண்ணா நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் பவர் எடுக்க தெரில. எல்லாம் உனக்கு வேண்டியதான், உன் பேசுற வேண்டிய சொல்றேன் பாத்துக்கோ. கண்ணா அப்பா அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டாரு, ரொம்ப போர் அடிக்குது கண்ணா. போர் அடிக்குதா? இது அது இல்ல. சரி வா ஒரு ரைடு போலாம். பா என்ன அழகு, நம்ம ஊரு நம்ம ஊர் தாயா? நம்ம ஊருன்னு சொன்னா போதாது கார்த்தி, நம்ம ஊர் பிரச்சனையும் பார்க்கணும். ஏங்கண்ணா இப்படி சொல்ற? முகத்தே காட்டாம நியூஸ் வாசிக்கிற மீடியாடா நீங்க. ஃபன்னுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் நம்ம பிரச்சனைக்கு கொடுத்தாலே எல்லாம் சரியாயிரும். சரி இங்கே எதுக்கு கண்ணா கூட்டிகிட்டு வந்த? அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. சரி கண்ணா நான் வீடியோ கேமரா ஆன் பண்ணுறேன், நீ இப்போ என்கிட்ட என்ன சொன்னியோ அதே திரும்ப இந்த லைவில் சொல். நான் என்னோடய மீம் சேனலில் போட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறேன், சரியா? கார்த்தி தெரியுதா? ஆ ஓகே கண்ணா. ஆ ஓகே. என்னென்னா மக்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடோட பேர் பசுமை ரோடு. ஆனால் பசுமை அழிச்சு தான் எடுக்கிறானுங்க, எப்படி ஒரு 10 லட்சம் மரத்தை அழிச்சிருப்பானுங்க? அந்த மரத்தை திரும்ப எப்படி நடப்போறானுன்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. சரி ரோடு கூட ஏதோ டெவலப்பு, சரி அப்படி இப்படின்னு விட்டுறலாம். நம்ம ஊரில் இருக்கிற கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா மலையும் மேக்ஸிமம் அழிச்சாச்சு, இனி கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் போல் இருக்குது, அதையும் அழிக்க போகிறானுங்க. ஸோ நம்ம அதை விடக்கூடாது, நம்ம தேவைக்கே இல்லை. இதில் கேரளாவுக்கு வண்டி வண்டியாக ஏற்றி அனுப்பிவிட்றானுங்க. அது எப்படின்னா நம்பர் பிளேட்டே இல்லாத வண்டியில் இங்கேருந்து ஏற்றி அனுப்புகிறானுங்க. இங்கே இருக்கிற சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இதை பார்த்துட்டு கையை கட்டி சும்மா தான் இருக்கானுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸும் இதை ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணி நம்ம மக்களுக்கு இதை பற்றி கொஞ்சமாவது அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. என்னன்னா மக்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா நம்பர் பிளேட்டே இல்லாத வண்டியில் இங்கேருந்து ஏற்றி அனுப்புகிறானுங்க. இங்கே இருக்கிற சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இதை பார்த்துட்டு கையை கட்டி சும்மா தான் இருக்காங்க. என்னன்னா மக்களே என்ன பாருங்கன்னா, இந்த ரோடோட பேர் பசுமை ரோடு. ஆனால் பசுமையை அழிச்சு தான் எடுக்கிறானுங்க, எப்படி ஒரு 10 லட்சம் மரத்தை அழிச்சிருப்பானுங்க? அந்த மரத்தை திரும்ப எப்படி நடப்போறானுன்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. சரி ரோடு கூட ஏதாவது யார் அவனுங்க? சரி அப்படி எப்படின்னு பார்த்தா பக்கத்து ஏரியா பசங்க மாதிரி இருக்கணும். கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா சரி யாராக இருந்தாலும் சரி ஒன்று விசாரிச்சு அவனை கூட்டுவோம். சரிங்கண்ணா. கண்ணா கண்ணா அப்பாவை காணும். இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு வந்துட்டு சொல்லி. என்னாச்சு? லைட்டாக ஃபீவரா? அதான் போயிருக்காரு. ஓ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சு. அப்படியா? சீக்கிரமே அவார்டு கிடச்சாலும் கிடச்சிரும். அவார்டா? ஆமாம். இங்கே பாரு எவ்வளோ வியூஸ்ன்னு மட்டும் பாரு. நிறைய மீம் பேஜ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏய் நீங்கள் தானே வீடியோ போஸ்ட் பண்ணது? ஆமாம். ஏன் அண்ணா உங்களை பார்க்கணும்னு சொன்னார். நீங்க போங்க நாங்க. சரி சரி. ஆ ஓகே ஓகே. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் அவட தனியா வாங்கலாம்னு பாக்குறியா? நானும் வரேன். வந்து தொலை சாதனம். அண்ணா அண்ணா வந்துட்டாங்கண்ணா. வாங்கப்பா உட்காருங்க. என்னப்பா நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கும். ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஐயோ இல்லை சார் வேணாம் தேங்க்யூ. ரீசெண்டாக வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்களே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சமூக அக்கறையோட நல்ல கருத்தா பண்ணியிருந்தீங்க. சொன்னா கண்டிப்பா இதை ஒரு அவார்டு தர போறாங்க. தருவாங்க பாப்போம். ஆனா அதே மாதிரி இன்னொரு வீடியோ பண்ணி நான் போட்ட இன்ஃபர்மேஷன்லாம் தப்பு, ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்றீங்க. இல்லைன்னா போடுறதுக்கு கையும் இருக்காது, பார்க்கறதுக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க. இல்லை சார் உண்மையாக தான் போட்டிருக்கோம். நானும் உண்மையை தான் தம்பி சொல்றேன். என்ன சார் மறக்கிறீங்களா? ஏ என்ன குரலோஸ்தி பேச? நீங்க போங்க.
உங்கள் நல்லதுக்கு தான் தம்பி சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறதுக்காகலாம் வீடியோலாம் டீல் பண்ண முடியாது. மலையை உடச்சி நீங்கள் கடத்திட்டு இருப்பீங்க, சின்ன பசங்க நாங்கள் பார்த்துட்ருக்கணுமா? அது உங்கள் காலத்தோடய முடிஞ்சு போச்சு சரியா? கூப்பிட்டு வச்சு பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. வா போகலாம். என்ன கண்ணா, இன்னும் அப்பாவை காணும், வெயிட் பண்ண வருவார். ஏன்பா இவ்வளோ லேட்டு? கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சுடா. உடனே போய் இந்த மெடிசன் வாங்கிட்டு வரியா? ஆ சரி. ஆ ஓகே, நீ உட்காரு, நான் வாங்கிட்டு வரேன். பார்த்துப்போ. கண்ணாவை காணுவப்பா. நான் போய் பார்த்துட்டு வரேன். கண்டிப்பா அதுல எல்லாம் ரெக்கார்டா இருக்கும்பா, அந்த வீடியோவை பார்க்கணும். இந்த ஒரு வீடியோ போதும்பா, இவங்களுக்கு கண்டிப்பா தண்ணா வாங்கி கொடுத்துடலாம். வேணாண்டா, இப்படி பண்ணிதான் கண்ணோட தலைமை பார்த்தால. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, நான் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டு விசாரிக்கிறேன். சரிப்பா, ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அனுப்பிவிடுங்க, நான் பார்க்குறேன். ஆ ஓகே, ஆ வீட்டில் தான், வாங்க வாங்க. சரி சார், தேங்க்யூ. நான் வீடியோ பார்த்தேன், ஆதாரம் பத்தாதே. அப்படியா? எதுக்கும் வீட்டுக்கு வாங்க சார், பேசிக்கலாம். வேற சார், இதான்ப்பா அந்த போலீஸ் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. என்ன பண்ணலாம்? சரி பாப்போம், போய் பார்த்து பேசுவோம். சார், நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புனேன்ல,
அது அந்த அரசியல்வாதியோட ஆளுங்க தான் சார். நீங்க சொன்ன அரசியல்வாதி அவரான்னு பாருங்க. என்ன சார், என்ன விஷயமா வந்திருக்காங்க? உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அரெஸ்ட் பண்றீங்களா? இந்தாங்க, நான் தான் சார் கொலை பண்ணேன். அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க வேற. அரெஸ்ட் பண்ணுங்க சார். நீங்க சொல்றாங்க, நீங்க வேற. ஒரு மொபைல் இருந்தா நீங்க என்ன வேணாலும் போஸ்ட் பண்ணுவீங்களா? கேட்டா மீம் கிரியேட்டர்ஸா? நீங்களாம் கிரியேட்டர்ஸ்டா? இப்போவும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. எங்களுக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினச்சா கூட அவங்கள அழிச்சிரும். அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரலாம் இந்த ஆதாரம்லாம் பத்தாதுன்னு. திரும்ப என்ன நியாயத்துக்கு போராடுற தியாகியமாக பண்ணிகிட்டு இருக்க, உங்கள் ரெண்டு பேரையும் உயிரோடி விடுறோன்னு சந்தோஷப்படுங்க. கிளம்ப சொல்லுங்கள் சார். கிளம்ப பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்கு. கிளம்ப கிளம்ப. ஆரம்பத்துலேருந்தே அந்த போலீஸ் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் அந்த அரசியல்வாதியும் சேர்ந்து வந்து மாட்டுவான் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இது உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா யூஸ் ஆகும். கேட்டா மீம் கிரியேட்டர்ஸா? நீங்களாம் கிரியேட்டர்ஸ்டா? பர்ஃபெக்ட். இந்த ஒரு வீடியோ போதும், அவங்கள முடிச்சிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க. நீங்களாம் கிரியேட்டர்ஸ்டா? காய்ஸ், இப்போ அரசியல்வாதி மீம் கிரியேட்டரை பற்றி தப்பாக பேசின வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன், அது இன்னும் முடியலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைவ்ல ஃபுல் வீடியோ ரிவீல் பண்ணுறேன். ஹலோ. ஹலோ சார், ஒரு வாட்டி உங்கள் வாட்ஸ்அப் செக் பண்ணுங்கள். எதுக்கு? செக் பண்ணுங்க சார். கேட்டா மீம் கிரியேட்டர்ஸா? நீங்களாம் கிரியேட்டர்ஸ்டா? என்ன சார், இந்த ஆதாரம் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? வேணும்னா வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். டேய், ஆ ஹலோ, அரசுலே சார் நீங்களா? நீங்கள் மீம் கிரியேட்டர்ஸ் பற்றி ஏதோ சொன்னீங்கல்ல, அந்த வீடியோ தான் இப்போ பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை கிளி கிளின்னு கிளிக்க போகிறாங்க. நீயும் உனமாய் மேலே போயிடுவே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ உள்ளே போயிடுவேடா. ஆ சாரி, உள்ளே போயிடுவீங்க சார். தேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கடா. ஒழுங்கு அடுத்த வீடியோ ரெக்கார்ட்லாம் திருப்பி. சாரி சார், உங்கள் வாய்ஸ் கேட்கவே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். பாய். லைவ் வந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபுல் வீடியோ போடுங்க ப்ரோ. வெயிட் பண்ணுங்க ப்ரோ, போடுறேன். நான் தான் சார் கொலை பண்ணேன். அரெஸ்ட் பண்ணுங்க. இப்போவும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. எங்களுக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினச்சா கூட அவங்கள அழிச்சிரும். என்ன, அதுக்குள்ளே பாதி பேரை காணும். அதானே மீம் கிரியேட்டர்ஸ் யாராவது தப்பாக சொன்னாலோ இல்லை பெருமையாக சொன்னாலோ அது மட்டுமே தான் நீங்கள் ட்ரெண்ட் பண்ணுவீங்க. இல்லை மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கொஞ்ச நாள் அதை பற்றி பேசுவீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஹாட் டாபிக் ட்ரெண்டிங் நியூஸ் வந்துடும், அது பின்னாடி டிஸ்ட்ராக்ட் ஆகி அப்படியே போயிடுவீங்க. நாமெல்லாம் ஃபன்னுக்கும் ட்ரெண்டுக்கும் மட்டும்தானே யூஸ். எல்லா எம்சியும் தப்பாக சொல்லாதீங்கட்டும். அப்போது நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகலை. சென்னை ஃப்ளட் பீப் சாங், நீட் ஜிமிக்கி கம்மல், பொள்ளாச்சி ஐபிஎல், காவேரிக்கும் அதே ஐபிஎல் தான். அதைப்படி உங்கள் அக்கா தங்கச்சிக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா பொள்ளாச்சி இஷ்யூக்கு நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பீங்களா? ஒரு பொண்ணை சதையாக மட்டுமே பார்க்குற எந்த ஆம்பளை பிறப்புலேயும் சந்தேகம் இருக்கணும். ரேப் பண்ணுறவனை விட இதை நியூஸாக மட்டுமே பார்க்குறவனுக்கும் இது பொருந்தும். நீங்கள் மட்டும் இப்போ ஸ்டெப் எடுத்து இப்படி சொல்லி சொல்லி தான் எல்லா விஷயமும் நியூஸாக மட்டுமே போகுது. யாராச்சும் ஒருத்தர் இறங்கிட மாட்டாங்களான்னு நினைக்கக்கூடாது, ஒவ்வொரு ஆளும் இறங்கணும்னு நினைக்கணும். கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம நாட்டோட கனிம வளம் மலைகளை அழிக்கிறது பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இதே மாதிரி நிறைய நடக்குது. கேட்டால் நாலு வழி சாலை, எட்டு வழி சாலைன்னு ஒரு பேரை வச்சிடறாங்க. இதனால் என்ன யூஸ்னா, அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியது வெறும் மூணரை மூணு மணி நேரமாக ஆகுது. வேற ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் இதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா, நிறைய மலைகளை காடுகளை மரங்களை அழிக்கிறாங்க.
இயற்கையை அழிச்சு தான் அதை வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வளர்ச்சியை நமக்கு தேவையில்லை. ஸ்டெர்லைட் ஃபேக்டரி க்ளோஸ் ஆன விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே நைட்டு ஹைட்ரோ கார்பன் எடுக்க வேதாந்தா பெர்மிஷன் வாங்கின விஷயம் நம்ம யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியாது. ஏன் தெரியாது? மீடியாலாம் இந்த விஷயத்துக்கு துணை போகுது. ஸ்டெர்லைட் நியூஸை ரீச் இருக்கிற டைம்லையும் ஹைட்ரோ கார்பன் நியூஸை ரீச் இல்லாத டைம்லையும் சொன்னால் தான் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். சரி, அப்படியே இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வை, நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? மச்சா, நெக்ஸ்ட் வர எலெக்ஷன்லேயாவது நல்ல சிஎம்ஐ செலக்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம தாய் நிலத்துலேருந்து ஒரு 600 அடிக்கு ஓட்ட போட்டு மீத்தேன் வாயு எடுக்கிறான், ஆனால் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கோம். அப்படி சும்மா இருக்கிறவன் எல்லாம் பிறந்தானு அர்த்தம். அப்படி பிறந்தவங்க கூட அவங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறான், மதிக்கிறான். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும்னு யோசிக்கணும். இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. ஒரு காலத்தில் எல்லா கெட்ட பழக்கத்தையும் அடிமையாகி அப்பாவுக்கு ஒரு நல்ல பிள்ளை எல்லாமே தான் இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ ஃபுல் சப்போர்ட் பண்ணுற எங்கள் அப்பா ஒரு மீம் கிரியேட்டர் தான். ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சோம், அதை எதிர்த்து கேட்ட கண்ணா ஒரு மீம் கிரியேட்டர் தான். இந்த உணர்ச்சியை நம்ம உணர்ந்தாலே கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும். பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணாமல் இருக்கோம். அதுதான் உண்மை. பொள்ளாச்சி ரேப், காவேரி, சாகர்மலை, எட்டுவெளிச்சாலை, கந்துவட்டி, மணற்கொள்ளை, இப்படி எவ்வளோ விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் கவர்மெண்ட் மேலே மட்டும் தப்புன்னு சொல்லாதீங்க. தெரிஞ்சும் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கோம்ல, அப்போ நம்ம மேலேயும் தான் தப்பு. ஏன்னா அந்த சர்க்கார் அமைச்சதே நாம தானே. அதுவும் எப்படி? 33% காசு கூட்டு, 20% ஜாதி கூட்டு, வெறும் 7% தான் மனசாட்சி கூட்டு. அந்த 7% கண்டிப்பாக 100% மாறணும். போதும், நம்ம அந்த 4 கட்சிகளுக்கு மட்டுமே ஏமாந்து ஓட்டு போட்டது போதும். அதிகார திமிரு மட்டுமே தான் அரசாங்கத்தை தப்பு பண்ண வைக்குது. அந்த அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டா அவங்களோட நிலைமை. அரசியல் தானே.